ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராக்கிங் தமிழா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, உருளைக்கிழங்கு வச்சு ஒரு குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு உருளைக்கிழங்கை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பேனில் எண்ணெய் விட்டு தண்ணியே சேர்க்காமல் அதை நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் விட்டுருங்க. இன்னொரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பூண்டு நல்லா வதங்கினதும் அதில் வந்து கொஞ்சமாக இஞ்சி நல்லா சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, அதுவும் சேர்த்து இன்னும் நல்லா வதக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதை நல்லா வதங்கி ஆறினதும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஸ்பைசஸ்லாம் சேர்த்து ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு மிளகாய்த்தூள், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம எதுக்கு ஆஃப் பண்ணோன்னா, நம்ம சேர்த்துருக்கிற மசாலாலாம் கரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த வெங்காயம், தக்காளி, விழுது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொதிச்சு வரும்போது நம்ம ஊற வச்சுருக்கிற முந்திரி, அதையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட் ஆகிடும். நம்ம குருமா கொதிச்சிட்டு இருக்கோம், அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற முந்திரியை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருந்த முந்திரியை சேர்த்ததுமே இன்னும் நல்லா திக்கான குருமாவாக ஆகிடும். நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை ஆட் பண்ணிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுருங்க. சுவையான உருளைக்கிழங்கு குருமா ரெடி. நம்ம சேனலில் இன்னும் குக்கிங் வீடியோஸ்லாம் வந்துட்டுருக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.